சேனல்ல என்ன ரெசிபி செய்து பார்க்க போறோம்னா ரொம்பவே டெலிஷியஸான நல்லி ரோஸ்ட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு காமிக்கலாம்னு இருக்கேன். அதுவும் மண் சட்டியில. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு ஒரு முறையாவது உங்க வீட்டுல இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நல்லி ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். இந்த டிஷ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத நாம இப்ப பாத்துக்கலாம். நல்லி 1.5 kg, மஞ்சள் பொடி 1 tablespoon, மிளகா பொடி 2 tablespoon, மல்லிப்பொடி 2 tablespoon, கரம் மசாலா 2 tablespoon, பெப்பர் பொடி 2 tablespoon, தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் 30, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்காக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ், 1 பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை தேவையான அளவு, தாளிக்கிறதுக்காக 1 tablespoon கடுகு, 4 காஞ்ச மிளகாய், நெய் தேவையான அளவு. இந்த டிஷ் பண்றதுக்காக முதல்ல நம்ம 1 kg நல்லி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இந்த குக்கர்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் பொடியை 1 tablespoon நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி லைட்டா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம், எல்லா இடமும் படுற அளவுக்கு. அடுத்ததா இந்த குக்கரை நம்ம மூடி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை நாம அடுப்புல வச்சிருக்கோம். குக்கர்ல நாம 7 to 8 whistles வரைக்கும் வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நார்மலா இந்த குக்கரையும் நம்ம யூஸ் பண்ணாம அடுப்புல வேக வச்சோம்னா 20 to 25 minutes வரைக்கும் இது வேகிறதுக்காக எடுத்துக்கும். நல்லா வெந்து வந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க 8 whistles ஆயிடுச்சு. இப்ப நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததா நாம இதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பாக்கலாம். அடுப்ப பத்த வச்சு இந்த மாதிரி ஒரு மண் சட்டியை நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைம்ல நாம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நாம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்குல கட் பண்ணி நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, அது எண்ணெய் தனியா பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். அடுத்ததா நாம இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoon மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 2 tablespoon மல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoon பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா 2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா இந்த நல்லியை நம்ம குக்கர்ல வேக வச்ச இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி கொஞ்சம் வத்தி வரணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல நாம எடுத்து வச்சிருக்க இந்த நல்லிய இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நம்ம ஆட் பண்ணியாச்சு. இத ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க இது நல்லா ட்ரை ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ ஓபன்ல விட்டு இத ட்ரை பண்ண வச்சுக்கலாம். இப்ப பாருங்க ஓரளவுக்கு ட்ரை ஆயிருக்கு, மறுபடியும் ட்ரை ஆகணும். நம்ம ஒரு 5 to 10 minutes மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க இந்த கிரேவி எல்லாம் நல்லா வத்தி ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை இறக்கி வச்சு தாளிச்சு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனை நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா நம்ம கீ சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 tablespoon அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ் இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபைனலா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கத இந்த நல்லி ரோஸ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே சுவையான நல்லி ரோஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. இந்த மாதிரி சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்லயே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.